வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டி டி டபிள்யூ அகாடமி. வரப்போற டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக டிஎன்பிஎஸ்சி இதுவரை நடத்திய தேர்வுகளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முந்தைய ஆண்டுகளுக்கான கேள்வித்தாள்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெறும் கேள்விகளுக்கான பதில்களா மட்டும் இல்லாம கூடுதல் தகவல்கள், உங்களுக்கு தேர்வு நோக்கத்துல தேர்வப்போ உங்களுக்கு உதவுகின்ற நிறைய கூடுதல் தகவல்களோட சேர்ந்த வீடியோக்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவில் 9/12/2023 மற்றும் 10/12/2023 ரெண்டு நாட்கள் நடைபெற்ற வெட்டினரி மேனேஜர் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் கேள்விகள் ரொம்ப எளிமையா இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ் தகுதி தேர்வு தான். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல் கேள்வி பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெறி. நெறினா நம்ம என்ன சொல்லுவோம், போட்டு நெருக்கிறது, அப்புறம் நெறி கட்டுதல், அழுத்துறது, அழுத்துதல், இதெல்லாம் இந்த நெறிக்கான அர்த்தங்கள். இன்னொரு நெறி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெறி, வல்லின ரகரம் உள்ள இந்த நெறி. நெறிப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம், வழிப்படுத்துதல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. எங்க படிச்சிருக்கோம், ஆற்றுப்படை இலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம். ஆற்றுப்படை இலக்கியங்கள்னா நெறிப்படுத்தும் இலக்கியங்கள், நெறிப்படுத்தும் இலக்கியங்கள்னா வழிப்படுத்தும் இலக்கியங்கள்னு படிச்சிருக்கோம். அப்ப இந்த நெறிக்கான அர்த்தம் என்ன, நெறி என்றால் வழி என்று பொருள். நெறி போட்டு நெருக்கிறது, நெருக்குதல், அப்புறம் இந்த நெறிக்கான அர்த்தம் வழி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்ன. ஒன்று வெறு, இன்னொன்று வெறு வல்லினரகரம். இந்த வெறு அப்படின்னா அச்சம் என்று பொருள். இன்னொன்று இந்த வெறுங்கிறது என்னை வெறுக்காத, வெறு அப்படின்னா வெறுப்பு அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்க, பொருள் வேறுபாடு அடிக்க, ஒன்று பொறித்தல் இன்னொன்று பொறித்தல். மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது நான் வந்து பொறியியல் படிக்கிறேன், பொறியியல் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை. ஆக்சுவலாக இந்த பொறி அப்படிங்கிறது வறுத்தல் அப்படின்னு பொருள். என்னது வறுத்தல், பொறியல் நம்ம சொல்கிறோம்ல, காய் பொறியல், அதுதான் வறுத்தல். ஓகே, இந்த பொறித்தல் தான் பொறியியலை குறிக்கும், கல்லில் எழுத்து பொறித்தல். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். நான் சொல்கிற ஆன்சர் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா, உங்களுக்கு எப்படி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாலாவது கேள்வி, சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை தேர்க. நம்ம ஒன்றும் இல்லை, படித்து பார்த்தாவே இந்த மாதிரி கேள்விகளுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். போர்க்களத்தில் இயல்பு மார்பில் புண்படுவது அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. படித்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்புங்கிறது தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், இங்கே அதே தான், சரியான தொடரை தெரிவு செய்க. நெசவு தொழிலின் அறிந்து சிறப்பை போற்றுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்றுன்னு வேணால் சொல்லுவோம். ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, புகழ்ந்தால் என் உடல், இகழ்ந்தால் என் மனம்னு நாலு சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அகர வரிசையில் சொற்களை வரிசைப்படுத்தணும். முதல்ல ஆவில் ஏதாவது சொல் இருக்கான்னு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ஆ அப்படிங்கிற எழுத்துல துவங்குற சொல் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது ஈ, அப்புறம் ஈ அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கணும் இல்லையா. அப்புறம் ஊ, அப்புறம் ஏ ஏ அப்படின்னு போகணும். இதில் முதல்ல நமக்கு இகழ்ந்தாளுங்கிற வார்த்தை இருக்கு, ஈல தொடங்குற வார்த்தை இகழ்ந்தாள், அப்போ இகழ்ந்தாள் தான் முதல்ல வரணும். அடுத்தது பாருங்க, ஈ இல்லை, உ ஊ இல்லை, ஆனால் ஏ இருக்கு. ஏவில் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, ஒன்று என் மனம், இன்னொன்று என் உடல். அப்போ என் மனம், இன்னொன்று என்ன என் என் உடல், இன்னொன்று என்ன என் உடல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை இருக்கு. இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரணும், ஏ காமனாக இருக்குது பிரச்சனை இல்லை, இந்த இன்னும் காமனாக இருக்குது பிரச்சனை இல்லை. அடுத்து ம வருமா இல்லை நூ வருமா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா கேட்டுங்க. எக்காரணத்தோடு வரிசை பண்ணும் பொழுது க ஞானு போயிடாதீங்க, அப்படி போகக்கூடாது. காவுக்கு அப்புறம் கா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது கி, அதுக்கப்புறம் கீ, அதுக்கப்புறம் கு, அதுக்கப்புறம் கூ, இப்படி தான் போகணும். அதுக்கப்புறம் ஞ வரிசைக்கு போகணும், புரியுதுங்களா, இந்த வரிசையில் தான் போகணும். அதன்படி பார்த்தா காங்க ச ஞ ட ந, அதுக்கப்புறம் த ந ப ம, ம வரிசை தான் வருது இல்லையா. அப்போ ம தான் முன்னாடி வருது. நா வரிசை எப்போ வரும், கடைசியில் ர அதுக்கப்புறம் ந வரும். அப்போது இந்த நூங்கிறது கடைசியாக தான் வரும். அப்போ என் மனம் தான் அடுத்தது வரணும், அதற்கு பிறகு என் உடல் வரணும், புரியுதுங்களா. இப்போ ஏங்கிற எழுத்துக்கு அப்புறம் அடுத்து எந்த எழுத்து வருதுன்னு பாருங்கள், புகழ்ந்தால் அது வந்து இங்கே வருது, அடுத்தது புகழ்ந்தால் வருது. இது ரொம்ப ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஆப்ஷன் ஏ என்பது இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர்.
இந்த மாதிரி நாலு வார்த்தை கொடுத்தாங்கன்னா எது கரெக்டாக மீனிங் வருதுன்னு பார்த்தாலே போதும். இகழ்ந்தால் என் மனம் என்னுடல் புகழ்ந்தால் அப்படிங்கிறது தான் சரியான வரிசை. மீனிங்லாம் பார்க்க வேண்டாம் நண்பர்களே, நான் சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக எப்படி பார்க்கணுன்னா நான் சொன்ன இந்த வரிசை இப்படி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இல்லை நம்ம என்ன செய்யணும், முதல்ல காங்கா சாஞ்சால ச வரிசை தான் வருது, ச வரிசையில் செயற்கை. காங்கா ச ஞ ட ந த ந த வருது இல்லையா, தாவில் முதல்ல துருவம் வரணுமா தொழிற்சாலை வரணுமா? த வரிசையில் த தா தி தி து தூ தே தே, அதுக்கப்புறம் தை தோ, அதுக்கப்புறம் தான் தோ இல்லையா. முதல்ல என்ன வருது, முதல்ல துருவத்துக்கு இந்த தூ தான் வரும், அதற்கு பிறகுதான் என்ன வரும், தொழிற்சாலை வரும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ துருவம் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் தாவுக்கு அப்புறம் தான் ந, ந வரிசையில் நீக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ப, த ந ப, பாவில் இங்கே பயன்பாடு வருது. நான் சொல்கிற வரிசை உங்களுக்கு புரியுதா நண்பர்களே? ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அ ஆ இ இ தான் ஃபஸ்ட்டு, அ இல்லை எதுவும், அப்புறம் ஆ, அதுக்கப்புறம் இ இல்லை, ஊ இருக்குது, ஊக்கு அப்புறம் தான் ஏ, ஏவுக்கு அப்புறமா தான் கடைசியாக ஓ. அப்போது எட்டுக்கு நம்ம சரியான சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், உன் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் தருக. உன் அப்படிங்கிறது வேர் சொல், சரிங்களா? இப்போது இதை தொழிற்பெயராக மாற்றணும் அப்படின்னா இதுவே ஒரு தொழிற்பெயர் தான், உன்னுங்கிறதே ஒரு தொழிற்பெயர் தான். அது எப்படி சொல்லுவோம், உன் அப்படிங்கிறது ஒரு வினைப்பகுதி, அந்த வினைப்பகுதியே ஒரு தொழிற்பெயர் தான். ஒரு வினைப்பகுதி கூட சில தொழிற்பெயர் விகுதிகள் வரும். தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்ன? பொதுவான தொழிற்பெயர் விகுதி தல், அதற்கு பிறகு அல். அப்போ உண்ணுங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் தல் போட முடியாது, உன் தல் அப்படின்னு கிடையாது, உண்ணுக்கு பக்கத்தில் அல் போடலாம், உண்ணல், சரிங்களா? நிறைய தொழிற்பெயர் விகுதி இருக்கு. சி அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் விகுதி, சரிங்களா? அதற்கு பிறகு மை அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் விகுதி, கைங்கிறது ஒரு தொழிற்பெயர் விகுதி, என்னது வாழ்க்கையில் வர கை, சரிங்களா? மை கயமையில் வர மை, காட்சியில் வர சி, அம் அம்முங்கிறது தொழிற்பெயர் விகுதி தான், கண்ணோட்டம் அப்படின்னு வருது இல்லை, அம்முங்கிறது தொழிற்பெயர் விகுதி தான். ஆனால் இங்கே எந்த தொழிற்பெயர் விகுதி சேர்த்து பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், உன் தல் வராது, உன்னல் வரும். அப்போ உன்னல் என்பது தான் அதன் தொழிற்பெயர், சரிங்களா? உன்னல், உன்னல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். சரி, உண்ணும் செயலை செய்பவர் உண்டவர், உண்டவர் அப்படின்னு இருக்கு இல்லையா, உண்ணும் உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில், அந்த தொழிலை செய்யும் கருத்தா, தொழிலை செய்தவர், உண்ணும் வேலையை செய்தவர் உண்டவர் இல்லையா, இந்த உண்டவர் தான் வினையாளனையும் பெயர், புரிஞ்சுதா? சரி, இந்த உண்ட அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதில் முடியுதுன்னு பாருங்க, ஆ விகுதியில் முடியுது, என்ன சார் டாவில் தானே முடியுது, டாங்கிறது என்ன, டாங்கிறது இட்டு கூட்டல் ஆ, இந்த ஆ விகுதியிலையோ இல்லை ஏ விகுதியிலேயோ முடிஞ்சா இது பெயரச்சம். இது என்ன பெயரச்சம் நண்பர்களே? உண்டாள் அப்படிங்கிறது ஒரு வினையை, ஒரு வினை முற்று பெற்று விட்டதை காட்டுது, ஒரு வினை முற்று பெற்று விட்டதை காட்டினா அதுக்கு பேர் வினை முற்று. உண்டு, உண்டுல இட்டு கூட்டல் ஊ தான் டூ இல்லையா, ஊவில் முடிஞ்சா அது வினையச்சம், சரியா? இந்த பெயரச்சம் வினையச்சத்தில் நிறைய பேருக்கு டவுட் வரும், உண்ட உண்ட அப்படிங்கிற சொல் இன்னும் முடிவடையலை, பக்கத்தில் என்ன போடலாம், உண்ட சென்றான் அப்படின்னு போட முடியுமா? போட முடியாது. உண்ட அண்ணன் அப்படின்னு சொல்லலாம், உண்ட பையன் சொல்லலாம், உண்ட மாணவி சொல்லலாம், அண்ணன் பையன் மாணவிலாம் பெயர் சொற்கள். இப்போ பெயர் சொற்கள்ங்கிறதுனால உண்டங்கிறது பெயரச்சம். உண்டு சென்றான்னு சொல்லலாம், சென்றான்ங்கிறது வினைமுற்று, சென்றான்ங்கிறது வினையை குறிக்குது. அப்போது ஒரு சொல் எச்ச பொருள் தந்து வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம், புரியுதா? அடுத்த கேள்வி போலாமா? பதி அப்படிங்கிறது ஒரு வேர் சொல், அதான் வினையச்சத்தை தேர்க. வினையச்சம்னா ஒன்று ஊல முடிதான்னு பாருங்க, இல்லைன்னா ஈல முடிதான்னு பாருங்க. இங்கே பாருங்கள், பதிந்த இது ஆவில் முடியுது, அப்போ இது இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். பதித்த இதுவும் ஆவில் முடியுது, இதுவும் இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். அடுத்தது பதிந்து, இதுதான் ஊல முடியுது, அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் அதுக்கான ஆன்சராக இருக்க முடியும், புரியுதா? பதியாங்கிறது என்ன, பதியாத அப்படின்றதுன்னா இது எதிர்மறை பெயரச்சம்,
எதிர்மறை பேரச்சிலிருந்து தாவை தூக்கிட்டா பதியாங்கிறது ஈடுகட்ட எதிர்மறை பேரச்சம். அப்படின்னா என்ன? அடுத்த கேள்வி நான் சொல்றேன், இப்போ எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கேள்விக்கு வாங்க. ஓடு என்ற வேர் சொல்லின் பெயரச்சமும் வினையச்சமும், ஆவில் முடிஞ்சா அது பெயரச்சம், ஈல முடிஞ்சா அது ஈ அல்லது ஊல முடிஞ்சா அது எது வினையச்சம். அப்படி எது வந்து பாருங்க, இங்கே பாருங்க, ஓடிய ஆவில் முடியுது, என்ன சார் ஏவில் தானே முடியுது, ஏவில் தான் முடியுது. ஏ அப்படிங்கிறது ஈ கூட்டல் அ, சரியா? ஓடி ஓடிங்கிறதுல இது ஈல முடியுது. அப்போ இதுதான் பெயரச்சமும் வினையச்சமும். ஓடியங்கிறது பெயரச்சம், ஓடிங்கிறது வினையச்சம். டவுட் இருந்தது நான் சொல்லி பார்க்கலாம். ஓடிய மாணவன், ஓடிய பக்கத்தில் என்ன தான் போடலாம், ஒரு பெயர்ச்சொல் தான் போடலாம். ஓடியவுக்கு பக்கத்தில் ஓடிய குதிரைன்னு போடலாம், குதிரைங்கிறது என்ன பெயர்ச்சொல். அப்போ ஓடியங்கிறது பெயரச்சம், ஓடி அப்படின்னா ஓடி குதிரை சொல்ல முடியாது, ஓடி கால் சொல்ல முடியாது, ஓடி சென்றான் சொல்லலாம், ஓடி வந்தான் சொல்லலாம், சென்றானும் வந்தானும் வினை சொற்கள். அதனால ஓடிங்கிறது எனக்கு வினையச்சம், புரியுதுங்களா? அடுத்து பொறித்த என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? பொறி. ஏன் பொறித்து இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா ஒரு இது வந்து இப்போ ஒரு பெயரச்சம், பொறித்தங்கிறது பெயரச்சம். இதை கட் பண்ணணும், கட் பண்ணிட்டு முன்னாடி இதில் ஏங்கிற வார்த்தையை போட்டுக்கணும். இங்கே பாருங்க, ஏய் பொறி அப்படிங்கிறது தான் ஒரு கட்டளை உறுத்தும் சொல்லா இருக்கு. முன்னாடி ஏய் போட்டு இந்த சொல்ல உச்சரிக்கும் பொழுது அது ஒரு கட்டளை மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுதான் வேர்ச்சொல். கேட்டார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? இங்கே பாருங்க, கேடு இருக்கா, கேடுக்கு முன்னாடி ஏய் போடுங்க. ஏய் கேடு சொல்ல முடியாது, ஏய் கெடுன்னு சொல்லலாம். ஆனால் கேட்டார்னா என்ன? காதில் கேட்டார்னு அர்த்தம். காதில் கேட்டார் அப்படின்னா எப்படி கட்டளை போட முடியும்? ஏய் கேள் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? கேள் என்பது தான் இதோட வேர்ச்சொல். அடுத்து வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல். வந்தேன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? வா அப்படிங்கிறது வினை என்ன? வினை என்ன? வா. வான்னு தான் சொல்ல முடியும். வ அப்படின்னு ஏதாவது வினை இருக்கா? வினைனா என்ன? ஒரு செயல். வேர்ச்சொல்னா செயலை குறிக்கின்ற சொல். வ அப்படின்னு ஒரு செயல் இல்லை. வருக அப்படிங்கிறது செயல் கிடையாது. வருகங்கிறது கூப்பிடுறது. வருதல் அப்படிங்கிறதும் ஒரு தொழிற்பெயர். வா அப்படிங்கிற சொல்லோட தொழிற்பெயர் தான் வருதல். இப்போ வா என்பது தான் வேர்ச்சொல். ஏய் வருகன்னு சொல்ல முடியாது, ஏய் வருதல் சொல்ல முடியாது, ஏய் வா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலை அப்படின்னா என்ன? தாள், தோகை, ஓலை. தென்னை மாதிரியான மரங்கள் ஓலை, கரும்பு தோகை, நெல் தாள் சொல்றோம்ல, ரைட். பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு பெரிய பாடமே இருக்குது இதுக்கு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, பலா மூசு, கவ்வை, நுழாய், கருக்கள், இதெல்லாம் பிஞ்சு வகைகள், சரிங்களா? இந்த கவ்வை எதோட பிஞ்சு, நுழாய் எதோட பிஞ்சு, கருக்கள் எதோட பிஞ்சு, தேடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன். சரியான இணையை தேர்வு செய்யுங்க. ஏரினா என்ன? ஏரிக்கரையின் மேலே போறவளே பொன்மையிலேன்னு சொல்றோம்ல, ஏரிங்கிறது நீர்நிலை. இந்த ஏரினா என்ன? ஏறுதல், மேலே ஏறுறது. ஆப்ஷன் ஏ. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை அப்படியே கவுத்து விட்டுரும், கவனமாக ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஃபியூச்சர் டிஸ்கஸ் பண்ணுறேன், இங்கே கவனிங்க. அது என்னென்னா, எம்யூஎல் டிஐ பிஎல்இ மல்டிப்புள் என்ற சொற்களுக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டு முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்க? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, பெருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னே மல்டிபிள்னா பெருக்குன்னு கொடுத்துருவோம். பட் இது ஆன்சர் கிடையாது. மல்டிப்ளைனா தான் பெருக்கு. மல்டிப்ளை, மல்டிப்ளை பண்ணுன்னு சொன்னா தான் பெருக்கு. இந்த ஈக்கு பதிலாக ஒய் வந்துச்சுன்னா அதுதான் பெருக்கு, சரிங்களா? ஆப்ஷன் பி, பன்மடங்கு அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள்னா பன்மடங்குங்கிறது தான் ஆன்சர். இப்போ நம்ம கவனமாக இருக்கணும். பணினா என்ன? பணினா வேலை. என் கடன் பணி செய்து கிடப்பதே பாரதி சொன்னார்ல. அப்போ பணிங்கிறது வேலை. பணி அப்படின்னா குளிர்ச்சி. நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், ஆனால் அங்கே தப்பு பண்ணக்கூடாது. அடுத்தது கூரைனா என்ன? கூரைனா என்ன? எங்கள் ஊரில் மயிலாடுதுறையில் கூரை நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. கூரை நாடுனா எல்லா வீட்லேயும் கூரை இருக்குமா என்ன? அப்படி கிடையாது. கூரை அப்படின்னா புடைவை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அந்த கூரை நாடில் நிறைய புடவை நெய்வாங்க, அதனால அதுக்கு பேர் கூரை நாடு, சரிங்களா? அப்போ வல்லின ரகரம் வர அந்த கூரைக்கு பேரு புடவை. கூரை அப்படின்னா இதுதான் வீட்டின் கூரை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இ காமர்ஸ்னா என்ன?
அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஃபஸ்ட் கிரை இதெல்லாம் இருக்கு இல்லையா, மின்னணு வணிகம் அப்படின்னு அர்த்தம். இ காமர்ஸ் ஆங்கில சொல் இந்த இதை பாருங்க, மல்டிபிள் அப்படின்னா பெருக்கு கிடையாது, பன்மடங்கான என்பது தான் சரி. கொஞ்சம் இப்படி சொன்னால அந்த கேள்வி தான் அது. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. நம்ம எல்லாம் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல நிறையா, எக்ஸாம் வரைக்கும் சினிமா பார்க்காதீங்க, எந்த நேரம் கிடைச்சாலும் படிங்க. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவுன்னு பேர். தவறானதை கண்டறிக. இம்சைனா துன்பம், கரெக்டா, கரெக்டு. ஆரம்பம்னா தொடக்கம், கரெக்டு. உபயம் அப்படின்னா விருந்தோம்பல் கிடையாது. உபயம்னா என்ன, உபயம் அப்படின்னா அது யாரோ அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். உபயம்ங்கிறது அன்பளிப்பு, அப்போ சி தான் தப்பு. யதார்த்தம்னா இயல்பு தான், கரெக்டு. சந்தி பிழையுள்ள தொடரை கண்டறி. கடவுச்சொல்லை சரிபார் என்பது சரியா இருக்கு. இங்கே இச்சு, இங்கே இச்சு, இங்கே வணிங்க. ஏன் அப்படின்னா கடவு சொல்லை சரிபார் அப்படி சொல்ல முடியாது. கடவு சொல்லை சரிபார் சொல்லி பார்த்தாலே போதும், கடவு சொல்லை சரிபார் கிடையாது, கடவு சொல்லை சரிபார் தானே கரெக்டு. அப்புறம் அடையாள எண்ணை உருவாக்கு, இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. விற்பனை கருவி இயங்குகிறதா, இந்த ஐ சவுண்டு வெளியில் கேட்டாலே, விற்பனையில் ஐ சவுண்டு கேட்குது இல்லையா, கேட்டாலே பொதுவாக இக்கு வரும். ஆனால் இங்கே கவனிங்க, மழை பார்த்தேன். இங்கே ழை சொல்லும்போது ஐ வெளிப்படையாக கேட்குதா, அப்போ இங்கே இப்பு போடலாமா, போடக்கூடாது. ஏன், மழை பார்த்தேன் அப்படின்னா மழையை பார்த்தேன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஐ மறைஞ்சி வந்திருக்கு. சார் என்ன சார் குழப்புறீங்க, விற்பனையை கருவி கிடையாது அது, விற்பனை கருவி. அப்போது ஐ வெளிப்படையாக ஒழிக்கும் பொழுது நம்ம அந்த வல்லினை ஒற்றை போட்டுடலாம், இக்கோ இல்லை வந்து இச்சோ போட்டுடலாம். ஆனால் எங்கேயாவது ஐ மறைஞ்சி வந்திருக்கான்னு பாருங்கள். மழை பார்த்தேன், இங்கே ஐ வெளிப்படையாக கேட்டாலும் அங்கே இன்னொரு ஐ மறைஞ்சி வந்திருக்கு. இன்னொரு ஐ மறைஞ்சி வந்ததுன்னா அங்கே ஒற்று போடக்கூடாது. இதுக்கு பேர் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு பேர். புரிஞ்சுதா, மழை பார்த்தேன், மழை பார்த்தேன்ல இப்பு வரக்கூடாது, ஆனால் இங்கே இப்பு வரணும். அடுத்து இங்கே பாருங்கள், வங்கி கணக்கை, வங்கி கணக்கை அப்படின்னா சொல்லணும், கணக்கை, கணக்கை. இங்கே ஐ வெளிப்படையாக வந்துருச்சு, இரண்டாம் வேற்றுமை தொடர்ந்து பெறுது, ஐ வெளிப்படையாக வந்துருச்சு, வந்ததுனால இங்கே இப்போ போடணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கு. பொருந்தாத சொல்லை கண்டிருக்க, மன்னன் அரசன் வேந்தன்லாம் ஒரே பொருள் தான், அழகன் கிடையாது. முருகு அப்படிங்கிற சொல்லின் பொருள் அல்லாது என்ன, முருகு தேன், முருகுக்கு மனம்னு ஒரு பொருள் உண்டு. முருகன்னாலே அழகன்னு பேர், முருகுன்னா மலர் கிடையாது. மலருக்கு என்னென்னலாம் பேர் இருக்கு, வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு, வி அப்படின்னா மலர். நறுவி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நறுவி அப்படின்னா நறுமணம் மிக்க மலர் அப்படின்னு பேரு. ஓகே, கந்தம்னா என்ன, கந்தம் அப்படின்னா வாசனை அப்படின்னு பொருள். ரைட், பொருந்தாயினையை கண்டறிக, அகத்தி அப்படின்னா தால் கிடையாது, இது தப்பா இருக்கு. கோரை அப்படிங்கிறது புல்வகை, மாங்கிறது இலை, தென்னையில ஓலை இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம், எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல். ஊக்கம், ஊக்கம்னா அப்படியே எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டு சோர்வு, சோம்பல். உண்மை அதுக்கு எதிர்ச்சொல் பொய்மை. ஐயம், ஐயம்னா சந்தேகம்னு அர்த்தம், ஐய வினா அப்படின்னா சந்தேக வினான்னு அர்த்தம். ஐயம் அப்படின்னா சந்தேகம், அதுக்கு ஆப்போசிட்டு தெளிவு. இரண்டு அல்ல அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதினால் இரண்டு கூட்டல் அல்ல. உயிர்வரின் உயிர்னா என்ன, ஆங்கிறது உயிர் எழுத்து, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இரண்டு அப்படிங்கிறது இட்டு கூட்டல் ஊ தானே, இந்த ஊ போயிடும். அப்போ இரண், இந்த இட்டும் இந்த ஆவும் சேர்ந்துச்சுன்னா டேன் மாறிடும், இரண்டு அல்ல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம், சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார் என்பதுதான் சரி. என்று கூட்டல் உரைக்கும், என்றுரைக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது இந்த கேள்விலாம் கேட்பாங்களான்னு தோணும், கேட்டாங்களே. அடுத்து பத்தியிலிருந்து வினாவுக்கான சரியான விடையை தேர்க. திராவிட, இது மாதிரி கேள்விகள் கேட்பாங்க நண்பர்களே. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. திராவிட மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது.
இப்போ இந்த பத்தியிலேருந்து கேள்வி கேட்க போறாங்க. 34 38 வரைக்கும் திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி இங்க கொடுத்துட்டாங்க, மூத்த மொழி தமிழ் தான் ஆன்சர். எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துறையாக உள்ளது? ஒப்பியல் ஆய்வுக்கு. இங்க கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரைட்டா கொடுத்தாங்க ஒப்பியல் ஆய்வுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டது? தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டது. தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? திராவிட மூத்த அதாவது மூல திராவிட மொழியின் பண்புகள் எல்லாமே இந்த பத்தியில தான் இருக்கு. தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது? தனித்தன்மையில் மாறுபடாமல் உள்ளது. அடுத்தது ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி தனது கையில்னு வருமா இல்ல தமது கையில்னு வருமா? சிறுமிகள் அப்படின்னா அது பன்மை, பன்மைக்குரியது தமது. நான் சிறுமிங்கிறது ஒருமை தானே, இப்போ தனதுன்னு தான் சொல்லணும். இப்போ சிறுமிக்கு பதிலா அவ்வை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சிறுமிக்கு பதிலா அவ்வையார் வைத்திருந்தார் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ தனது பொண்ணுமா தமது பொண்ணுமா? தமது தான் பொண்ணும். ஏன்? சிறுமிங்கிறது ஒரு சின்ன பொண்ணு அவ்வளவுதான். ஔவையாருங்கிறது மரியாதையின் காரணமாக, ஔவையார் என்கின்ற பெயர் மரியாதை பன்மை ஆகிவிட்டது. ஜவஹர்லால் நேரு தனது கையில் மலர் வைத்திருந்தார் சொல்லக்கூடாது, ஜவஹர்லால் நேரு தமது கையில் மலர் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லணும். நமது நாட்டின் பிரதமர் தமது கையில் மலர்கள் வைத்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். புரிஞ்சுதா? அடுத்த கேள்விக்கு போலாமா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுவாள் சொல்ல முடியாது. மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுகிறார்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா மாறுகிறார்கள் அப்படிங்கிறது இது என்ன? மாறுகிறார்கள்ங்கிறது உயர்திணை, மாறுவாள்ங்கிறதும் உயர்திணை. மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுகிறது என்பதுதான் சரி. மாறுகிறது அது வருது இல்ல, அதுங்கிறது அக்ரிணைக்கானது. மொழிங்கிறது அக்ரிணை தான், சரிங்களா? ஆப்ஷன் சி என்பது சரி. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுங்க. பிரெய்லி நூல்கள் உள்ளன, கரெக்ட். நூல்கள் வந்தா உள்ளனன்னு சொல்லணும், நூல் அப்படின்னு சொன்னா உள்ளதுன்னு சொல்லணும். செயற்கை மரம் ஒன்று, ஒன்றுனா உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது சொல்லக்கூடாது, உள்ளனன்னு சொல்லணும். ஆப்ஷன் சி தான். மின்னிதழ்கள் நிறைய உள்ளன, நிறையங்கிறது பன்மை, பெண்மைக்கு பண்ணிடணும், பெண்மை இல்லை பன்மைக்கு உள்ளனன்னு தான் சொல்லணும். பொருத்தமான இணை எது? அல்லல் பண்ணிக்கணும், அல்லல் சேரு என்பது சரி. மல்லல் அப்படின்னா என்ன? மல்லல் அப்படின்னா வளம். மீது எல்லாமே கமுகுனா சங்கு கிடையாது, கமுகுனா பாக்கு, சரிங்களா? அப்புறம் நந்து அப்படின்னா அது என்ன? நந்து அப்படிங்கிறது சங்கு, நந்துனாதான் சங்கு, புரியுதுங்களா? முத்தம் அப்படிங்கிறது முத்து, அடையாளத்தையும் மாத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக கேள்வி இருக்கு. சொல் பொருள் பொறுத்துக. வையம்னா என்ன? வையனா உலகம். வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு, வையன்னா உலகம். நவிழல்னா என்ன? நன்றி நவிழல் அப்படின்னு சொல்லுவோம்ல, நன்றி சொல்லுதல், நன்றி நவிழல். தணல்னா நெருப்பு, அணித்து அப்படின்னா அருகில். சரியான பொருளே அறிக. கோட்டினா என்ன? கோட்டி மன்றம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோட்டினா மன்றம்னு அர்த்தம், சரிங்களா? கோட்டினா என்ன அர்த்தம்? மன்றம். பிழை திருத்தி எழுதுக. இன்று பேருந்துகள் ஓடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுங்கிறது என்ன? அதுனா ஒருமைக்கு தான் வரணும், ஒருமை அக்ரிணை ஒருமைக்கு வரணும். பேருந்துகள்னு சொல்லிட்டோம்ல, அப்போ ஓடா அப்படின்னு தான் சொல்லணும், ஓடா. இது ஸ்கூல் புக்ல இருக்கு எல்லாமே, இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க. இங்க ஒரு போடலாம, ஓர் போடணுமா? உயிரெழுத்துல ஒரு சொல் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் தான் போடணும். ஓர் இரவு அப்படிங்கிறது அண்ணாவுடைய நாடகம், ஒரு இரவு கிடையாது. ஓர் இரவும் பகல் இருக்குல்ல, பகல் வந்து உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல, அது வந்து மெய்யெழுத்துல ஸ்டார்ட் ஆகுது. என்ன சார், உயிர்மெய் தானே பாங்கிறது? உயிர்மெய் தானே, இப்ப கூட்டலா தானேப்பா. இப்புங்கிறது என்ன? இப்புங்கிறது மெய், புரியுதுங்களா? சரி பரவாயில்ல, உயிர்மெயில ஒன்று ஆரம்பிக்குது, இப்படியே வச்சுக்கலாம். அங்க நம்ம ஒரு போடணும். இப்போ ஓர் ஒரு என்பதுதான் சரி. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, அது செயற்பாட்டு வினை தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படின்னா அது செய்வினை, ஓகேவா? உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதானே, வாத்தியாருங்க அழகாக சொல்லி கொடுப்பாங்க. சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தெரிந்துடு. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது என்பதுதான் சரி. சொற்களை படிச்சு பாருங்க. கூட்டு பெயர்களை எழுதுக. முள் புதர் என்பதுதான் சரி.
முள் புதர் கூட்டப்பெயர்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஓகே, சொற்களின் கூட்டுப்பெயர்கள். ஆலங்காடு, ஆலங்காடு. அப்புறம் வேற என்ன சொல்லுவோம்? இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்ல, கீரைப்பாத்தி. ஆப்ஷன் சி தான் சரி. சொற்களின் கூட்டுப்பெயர். கல், கல் குவியல், கல் குவி. ஓ, அது எப்படி கேட்கலையா? கூட்டுப்பெயர்கள். கல் போட்டாங்க. கற்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? மன்னிக்கணும், கவனிங்க. நாள் கூட்டல்கள். நான் தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. நாள்கள். இங்க நாட்கள் வரணுமா, நாள்கள் வரணுமா? ரெண்டு சேர்த்தா, ரெண்டு சேர்த்தா நாள்கள் தான் வரணும். நாள்கள், நாட்கள் சொல்லக்கூடாது, நாள்கள் தான் சொல்லணும். ஏன்? கல்விகுதிக்கு முன்னாடி இல் இருந்துச்சுன்னா, இல்லுக்கு முன்னாடி எழுத்து என்னன்னு பாருங்க. இல்லுக்கு முன்னாடி எழுத்து குறிலா இருந்துச்சுன்னா இந்த இல் இட்டுன்னு மாறிடும். இல்லுக்கு முன்னாடி உள்ள எழுத்து நெடிலா இருந்துச்சுன்னா இந்த இல் அப்படியே தான் இருக்கும். அதான் நாள்கள். படுத்து பாருங்க, முட்கள் அப்படின்னு சொல்றோம். கவனிங்க, முள் கூட்டல் கள். இங்கேயும் கல்விகுதி வந்திருக்கு. கல்விகுதிக்கு முன்னாடி இல் இருக்கு. இல்லுக்கு முன்னாடி நெடில் இருந்ததுன்னா அந்த இல் அப்படியே தான் வரும். ஆனா இல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கு? குறில் இருக்கு. குறில் இருந்தா இந்த இல் இட்டுன்னு மாறிடும். புட்கள், அதன்படி. சரிங்களா? கல் கூட்டல் கல், கற்கள். பூ கூட்டல் கல், பூக்கள். மரம் கூட்டல் கல், மரங்கள். சொல் கூட்டல் கல். இங்க பாருங்க அகைன், சொல் கூட்டல் கள். இங்க இந்த இல்லு, இந்த இல்லு இருந்துச்சுன்னா, அதாவது இது பேர் என்ன, இந்த இல்லு இருந்துச்சுன்னா அது இட்டுன்னு மரம். இந்த வள்ளின நகரம் இல்லாட்டி சொல்லுவாங்கல்ல, இல்லை அது ரகரத்துக்கு தான் சொல்லுவாங்க. இந்த இல்லு இருந்துச்சுன்னா அது எப்படி மாறும்? இருன்னு மாறும். இல்லுக்கு முன்னாடி குறி எழுத்தா இருக்கு, அப்போ அந்த இல் இருன்னு மாறிடுச்சு. சொற்கள். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கு. தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்து. வேருக்கிணீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வேருக்கிணீர் யாரு? வேருக்கிணீர் ராஜம் கிருஷ்ணன். சரிதானே? வேருக்கிணீர், கரிசல் மணிகள், இதெல்லாம் யாரு? அதெல்லாம் வந்து ராஜம் கிருஷ்ணன். இந்த ராஜம் கிருஷ்ணன் வேடத்தை, அந்த ராஜம் கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டது வளர்மதி. ஸ்கூல் புக்லேருந்து கேள்வி எடுத்தால் அந்த மாதிரி கேணத்தனமாக கேள்வி கேட்பாங்க. வளர்மதிங்கிறது ராஜம் கிருஷ்ணனோட இயற்பெயர்லாம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ, இந்த கேள்வி ஒரு கேணத்தனமான கேள்வின்னு தான் நான் சொல்லணும். வளர்மதி ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வளர்மதிங்கிற ஒரு பொண்ணு ராஜம் கிருஷ்ணன் வேஷத்தை போட்டு பேசும், அதனால இப்படி கொடுத்துட்டாங்க வளர்மதின்னு. வேருக்கிணீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். சரியா? நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், பட் ஐ எம் கரெக்ட். அடுத்து கூட்டுரை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. இப்போ நம்ம வீட்டில் பசு மாடு வளர்க்குறோம். நான் உண்மையாகவே எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மா வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து வழு. வழுனா என்ன? பிழை. வழுனா என்ன? பிழை. இப்போ என் பசுமாட்டை பார்த்து பசுமாடு வந்ததுன்னு சொன்னால் தான் கரெக்டு, சரி, வழுவற்றது. பசுமாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு நான் சொன்னால் அது தப்பு தான். இருந்தாலும் பசுமாட்டை நம்ம அம்மான்னு கூப்பிட்றதை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா காலங்காலமாக, அப்போ அது வழு அமைதி. அது தப்பாக இருந்தாலும் அது கரெக்டு தான். அப்போ வழு அமைதி. என் அம்மை வந்தாள் என்பது என்ன வழு அமைதி அப்படின்னா அது திணை வழு அமைதி. ஏன்? அம்மாங்கிறது உயர்திணை. பசுமாடு, பசுமாடு என்ன? மாடுங்கிறது அகிரிணை. அகிரிணைய உயர்திணையா மாத்தி சொல்றது தான் திணை வழு அமைதி. ரிஃபார்ம்னா என்ன? ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். சரிங்களா? அடுத்து சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்ன? தேடுபொறி. கூகுள், பிங்கு, யாகூ, இதெல்லாம் தேடுபொறிகள். அடுத்த கேள்வி பாருங்க. கூற்றும் காரணமும். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது என்பது மிகச்சரி. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 ஆண்டுகளை கூட்ட வேண்டும் என்பதுதான் சரி. கூற்று சரி, கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்னு வரணும். இங்க ஆப்ஷன் என்னமோ இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க. சரியா? ஓ, இப்படி கொடுத்துட்டாங்களா? கூற்று சரி. ஆ, மன்னிக்கணும், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கூற்று சரி நண்பர்களே,
காரணம் ஒன்று பாருங்க, திருவள்ளுவருடைய கணக்கிட நடைமுறை நாட்கள் 35 நாட்கள், 35 கூட்டிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது தப்பு, 31 தான் கரெக்டு. காரணம் ஒன்று தப்பு. காரணம் ரெண்டு, தை 2 திருவள்ளுவர் நாள், இதுவும் மிகச்சரி. இப்போ ஆப்ஷன் டி தான் சரி நண்பர்களே. கூற்று சரி, காரணம் ஒன்று தப்பு, காரணம் ரெண்டு சரி, கரெக்டாக தான் இருக்குது. திருவள்ளுவர் ஆண்டு என்னைக்கு தொடங்குது? தை 1, தை மாதம் 1 திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கிடுது. தை மாதம் 2 திருவள்ளுவர் தினம், அன்னைக்கு தான் மாட்டுப் பொங்கல், சரிங்களா? அடுத்தது பாருங்க, கூற்று காரணம் சரியா தப்பா? கூற்று 1, அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியவன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும். கூற்று 2, அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். தப்பு, அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி, இதெல்லாம் ஆன்லைன்ல கட்டலாம். அது போல அனைத்து திட்டங்களும் உரிய படிவங்களை ஆன்லைன்ல நம்ம எடுத்துக்கலாம். இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது என்பது தப்பு, பெறலாம். அப்ப அனைத்தும் தவறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? கூற்றும் காரணமும் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் தேவனேய பாவாணர் என்பது மிகச்சரி. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்கிறார் என்பது சரி. அப்ப இரண்டுமே சரிதான். இவருடைய சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் அப்படிங்கிறது தமிழின் சொல் வளத்தை எடுத்துக்காட்டுவனவாக இருக்கிறது. அகர முதலி சொற்பிறப்பியல் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் ஒரு லைன் இருக்கு இல்லையா? ரைட். நான் தொடர்ச்சியாக வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால, அகர முதலி திட்ட இயக்குநராக இருந்தவர் இவர். அடுத்த கேள்வி பாருங்க, குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அடிகர். மண், மான், மண்ணுனா தலைவன், மானுனா விலங்கு. அடுத்து பாருங்க, சிலை சீலை, சீலைங்கிறது திரை சீலை, சிலைங்கிறது சிற்பம். நகை, அதுக்கு ரெண்டு பொருள் என்ன? ஒன்று புன்னகை, இன்னொன்று பொன்னகை. பொன்னகை இல்லைனாலும் நம்மள்ட்ட புன்னகை இருக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, முறைமை அப்படின்னா என்ன? முறைமைனா கட்டளை, உரை, உரிமை, ரெண்டு தான். படி என்ற சொல்லின் இரு பொருள்கள் என்ன? படிங்கிறது முகத்தல் அளவை, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், முகத்தல் அளவை அப்படின்னா நம்ம இந்த நெல் அதெல்லாம் அளக்குறோம் இல்லையா, அந்த படி. அப்புறம் படிக்கு இன்னொரு பொருள் மாடிப்படி. அடைப்புக்குள் உள்ள சொற்களை, சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும் எங்கே வரும்? மொழிக்கெல்லாம் மூத்தவளே சீர்காக்கும் வர முடியாது. உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் சீர்காக்கும் வர முடியாது. எழில் மகவே எந்தம் சீர்காக்கும் வர முடியாது. அப்போ செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் செந்தமிழர் சீர்காக்கும் மொழிக்கெல்லாம் மூத்தவளே அப்படின்னு சொல்றது பாட் ஆப்ஷன் ஏ தான் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தவண்டை அப்படின்னா என்ன? பெரிய உடுக்கை தான் தவண்டை, பெரிய உடுக்கை தான் தவண்டை. சிறிய உடுக்கை, அதுக்கு பேர் என்ன? சிறிய உடுக்கை தான் குடுகுடுப்பை. ஓகே, அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை கொலையடி, எல்லாம் படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், படிச்சு பார்த்தாலே சரி ஆன்சர் போட்டுற முடியும். சரியான இணைப்பு சொல் தருக. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். இங்கே என்ன வரணும்? அதனால் வருமா, எனவே வருமா, ஆகையால் வருமா? மூணுமே கிட்டத்தட்ட சரி மாதிரி தெரியும். அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனென்றால் அப்படின்னா ஏனெனில், அதான் கரெக்டாக இருக்கும். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. அறிவு ஏன்னா காரணம் சொல்றோம், காரணம் சொல்லும் பொழுது ஏனெனில் அப்படின்னா வரணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சரியான இணைப்பு சொல்லி தெரிக. காகிதம் இல்ல தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், அவர் எளிமையை விரும்பியவர். முதல் சொல்லுக்கு, முதல் தொடருக்கு ரெண்டாவது தொடர் காரணமாக அமைகிறது. காரணமாக அமைஞ்சா ஏனெனில் போடுங்க. ஏனெனில் முதல் ஆழ்வார்கள் எதனால் பேர், எவை பேர், எவ்வளவு பேர் கேட்கக்கூடாது, எத்தனை பேர். சரி, அடுத்த கேள்வி பாருங்க, எவ்வளவுங்கிறத எப்ப யூஸ் பண்ணணும்? எவ்வளவுங்கிறத பணத்தின் மதிப்பு இருக்கு இல்லையா, பணத்தின் மதிப்பு காசு, அப்பதான் எவ்வளவு யூஸ் பண்ணணும். எண்ணிக்கையை குறிக்கும் பொழுது எத்தனை தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, சரி அப்ப எத்துணை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை எப்ப யூஸ் பண்ணணும்? எத்துணை, எத்துணைங்கிறத எப்ப யூஸ் பண்ணணும்? எத்துணைங்கிறது இன்னும் எத்துணை காலத்திற்கு எம்மை ஏமாற்றுவார்கள் அப்படின்னு கேட்கிறோம்ல, காலத்தை குறிக்கும் சொல் எத்துணை. சரியான வினா சொல்லி தெரியுங்க. அந்தாதி என்றால் எதுன்னு கேட்கக்கூடாது, அந்தாதி என்றால் என்ன? ஏன் சார் எது கேட்கக்கூடாது? இவற்றுள் எது அப்படின்னு வேணா கேட்கலாம், இவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னு வேணா கேட்கலாம்.
புரியுதுங்களா? அந்தாதி என்றால் என்ன? ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு பொருளுக்கான ஒரு ஒரு சொல்லுக்கான பொருளை கேட்கும் பொழுது என்னன்னு தான் கேட்கணும். கொடுக்கப்பட்டுள்ள ஐட்டம்ஸ்லேருந்து, கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து ஒன்று தேர்ந்தெடுக்கணும், எதுன்னு கேட்கலாம். சரியான வினாச்சொல், இந்த பூவை தொடுப்பது எப்படி? இயல்பாகவே அதான் சார் சரியான ஆன்சர். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றன சொல்லக்கூடாது இல்லையா, சென்றன அக்ரிணை, செல்வோம் நேற்றுன்னு வரும்பொழுது செல்வோம் சொல்லக்கூடாது, செல்கின்றன அக்ரிணை சொல்லக்கூடாது, சென்றோம் என்பதுதான் சரி. அடுத்தது பொருத்தமான காலம் கிடைக்க, நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் என்பது இறந்த காலம், அதான் கரெக்டு. பொருந்தாத இணையை தேர்க, பாடுவான் அப்படிங்கிறது இறந்த காலமா? பொருந்தாத இணை, ஆக்சுவலாக கேள்வி அப்படி கேட்டுட்டு பொருந்திய இணை எந்துன்னு கொடுத்துட்டாங்க. பாடுவான் அப்படிங்கிறது எதிர்காலம், சரிங்களா? அப்போ இது பொருந்தலை. பாடுவான் எதிர்காலம் கரெக்டாக இருக்கு, பாடுவான் நிகழ்காலம் தப்பு, பாடினான் அப்படிங்கிறது இறந்த காலம், எனவே எதிர்காலம்ங்கிறது தப்பு. இந்த கேள்வி என்ன? சரியாக பொருந்தியுள்ள இணை, பொருந்தியுள்ள இணை ஆப்ஷன் பி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க, தலை முறை என்பது தான் கரெக்ட். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, இலையிலே சாப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இலையிலே சொல்லக்கூடாது, இலையிலே. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, எண்ணெய்னா என்ன? எண்ணெய்னா எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். ஊர்லிருந்து வந்தாயா, ஊர்லிருந்து வந்தியா அப்படின்னு கேட்கக்கூடாது, ஊர்லிருந்து வந்தாயான்னு தான் கேட்கணும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வைக்கணும், அது அரைப்புள்ளினா செமிகோலன். ஓகே, அடுத்தது பாருங்க, நிறுத்தற்குறிகளை அறிதல், சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர் என்ன? ஒரு லிஸ்ட் போடும்பொழுது கமா போடணும், சரிங்களா? அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படின்னு வந்தால் ஓனதுக்கு நடுவில் கமா போடணும், அதுதான் இங்கே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கடைசிக்கு கமா போடக்கூடாது, பாலை திட விட்டுறணும், ஆகியன ஐந்து நெய்கள் என்பது சரி. ஓகே, பொருத்தமான நிறுத்தங்குடி, கற்றது கைமண் அளவு, இது ஒரு தொடர், அதை தொடர்றோம். கல்லாதது உலகளவு என்பர், உலகளவு என்பர்னு வருதா? யாரோ சொல்றாங்க, அப்ப சொல்றாங்கன்னா டபுள் கோட்ஸ் உள்ள எழுதுங்க. கற்றது கைமண் அளவு, இங்க ஒரு கமா போடுங்க, அதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஊர் பெயரின் மறுவை எழுதுக, மன்னார்குடிங்கிறது மண்ணை, சரிங்களா? புதுச்சேரி எப்படி எழுதுவோம்? புதுச்சேரிய புதுவை அப்படின்னு எழுதுவோம். புதுக்கோட்டைய, புதுக்கோட்டைய புதுகைன்னு எழுதுவோம். புரிஞ்சுதான்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஊர் பெயரின் மறுவை எழுதுக, கோயம்புத்தூர் கோவை, கோவன் புத்தூர் அப்படிங்கிறதான் கரெக்டு. கோவன் புத்தூர், கோவன் புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஆணுச்சு, கோயம்புத்தூர் தான் கோவை ஆணுச்சு. ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் கோவன் புத்தூர் என்ற ஊர் பெயரின் மறு என்னன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் கோயம்புத்தூர். விடை வகையினை தேர்ந்தெடு, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது, உருவதை உரைப்பதுன்னு கேள்வியிலே கொடுத்துட்டாங்க, அதனால உருவது குரல், அதாவது வெள்ளாண்டா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அது உருவது குரல், அதாவது நடக்க போறத சொல்றது, சரிங்களா? நீ விளையாடவில்லையான்னு கேட்கும் பொழுது கால் வலிக்கிறதுன்னு சொன்னா கால் வலிக்குது, இப்போ கால் இப்போ வலிச்சுன்னா அது உற்றது உரைத்தல், எனக்கு வித்தியாசம் இருக்கு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? சிப்ஸ்னா என்னங்க? சிப்ஸ்னா சில்லுன்னு அர்த்தம், சிப்ஸ்னா என்ன? சில்லு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர், சந்தோஷம் அப்படின்னா சந்தோஷத்துக்கு தமிழ் சொல் மகிழ்ச்சி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம், சரியான விடையை தெரிந்தது, கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவுக்கு வலது பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சுட்டி காட்டினா அதுக்கு பேர் சுட்டு விடை. இந்த பேருந்து இங்கே நிற்குமா அப்படின்னா அங்கே நிற்கும்னு சொல்கிறோம்ல, அங்கே அப்படின்னு சுட்டுறது. விடை வகையை கண்டறிதல், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும், கதை போலவே இன்னொன்று தான் கட்டுரை இல்லையா? அப்போ கதை ஒரு இனம்னா கட்டுரை அதற்கு இனமானது, அது அது கதை வந்து ஒரு கேட்டகரினா கட்டுரை இன்னொரு கேட்டகரி, அப்போ அதுக்கு பேர் இனமொழி விடை, அதற்கு இனமான இன்னொன்று சொல்றது. நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொன்னா, நீ போவியான்னு கேட்டேன் நேரடியாக என்கிட்ட சொல்லிட்டான் போவேன் அப்படின்னு, அதுக்கு பேர் நேர்விடை, சரிங்களா? கலைச்சொல் தருக, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்,
ப்ராப்பர்ட்டினா சொத்து, டிரான்ஸ்ஃபர்னா மாற்று, ஆக்ட்னா சட்டம், சொத்து மாற்று சட்டம். அலுவல் சார்ந்த சொற்கள் ரெசீட்னா என்ன, ரெசிப்ட் சொல்லக்கூடாது, ரெசீட், பி சைலண்ட், ரெசீட்னா பற்றுச்சீட்டு. பேபிள் அப்படின்னா என்ன, சம்பளப்பட்டி, எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு, மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா என்ன அர்த்தம், வாடி இருக்குன்னு அர்த்தம். ஏன்டா உன் முகம் மழைமுகம் காணா பயிர் போல இருக்கு அப்படின்னா ஏன்டா முகம் வாடி கிடக்குன்னு அர்த்தம். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற நிகழ்வு, விழலுக்கு இறைத்த நீர் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரியான இணையை தெரிக, தன்வினை வாக்கியம், அவன் திருந்தினான், அவன் திருந்த செய்தான் அப்படின்னா அது பிறவினை, அவன் யாரையே திருந்து வச்சிருக்கான், அவன் திருந்தினான்னா அவன் தன்வினை, சரிங்களா? இதுதான் சரியான இணை. அவர்கள் நன்றாக படித்தார்கள் அப்படிங்கிறதும் தன்வினை தான், ஏன்னா அவங்க தான் படித்தாங்க நல்லா. கவிதா உரை படித்தாள்ங்கிறது செய்வினை வாக்கியம், உரை முருகனால் படிக்கப்படுதுங்கிறது செயற்பாட்டு வினை வாக்கியம். கோவலன் கொலையுண்டான், கொலையுண்டான் அப்படின்னா யாராலே கொல்லப்பட்டான், கொல்லப்பட்டான் அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. கோவலனை வாளால் வெட்டினர், இதை வந்து எப்படி மாற்றணும், செயற்பாட்டு வினையாக மாற்றணும். கோவலன் வாளால் வெட்டுண்டான், சரிங்களா, வாளால் கோவலன் வெட்டுண்டான் சொன்னாலும் கரெக்டு தான். பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார், இதுக்கான சரியான வினா என்ன, பொய்கை ஆழ்வார் எதற்காக வேண்டி பாமாலை சூட்டுகிறார், இல்லைன்னா எதற்காக பாமாலை சூட்டுகிறார், இதுதான் கரெக்டு. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தது, கரிகாலன் கல்லணையை கட்டினான், கரிகாலன் கல்லணையை கட்டினான், அப்போ இதுக்கான வினா என்ன, கரிகாலன் கட்டியது எதை அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லை கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள், கரிகாலன் வேறு பெயர் என்ன, அதுக்கான விடையும் அது இல்லை. கரிகாலன் கல்லணை எங்கு கட்டினான், அதுக்கான விடையும் அது இல்லை. ஏன்னா அதுக்கான பதில் என்ன, கரிகாலன் கல்லணையை கல்லணையில் கட்டினான், ஏன்னா திருச்சிக்கு பதிலில் கட்டினான் அப்படின்னு சொல்லணும். கல்லணை எப்போது கட்டப்படுதுன்னு கேட்குறாங்க, அதுவும் இல்லை. கல்லணையை கட்டியது யார் என்பது தான் அதுக்கான கேள்வி. கரிகாலன் எதை கட்டினான் அப்படிங்கிறதும் கேள்வி தான், ஆனால் இந்த ஆப்ஷன்ஸில் கல்லணையை கட்டியது யார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நண்பர்களே, ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியை நம்ம இன்னொரு வீடியோவாக பார்த்தோம். மீண்டும் மற்றொரு க்வெஸ்சன் பேப்பரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.